அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, என்னுடைய வீட்டுக்கு வந்து பிஎஸ்என்எல்லோட ஃபைபர் ப்ராட்பேண்ட் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 20 days யூஸ் பண்ணிட்டேன். அதனுடைய பில் வந்துருச்சு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்ளை பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் எல்லா டீட்டெயிலும் தான் இன்றைக்கி இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைதிட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தப்பட்ட காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவில் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், திசைவேலை தாலுகா, இட்டமலி கிராமம், அலப்புப்புறம் பஞ்சாயத்து, அலப்புப்புறம் ஊராட்சியில் இருக்கிறேன். என்னுடைய ஏரியாவில் நான் வந்து ஜியோவுக்கும் ஏர்டெல் ஃபைபருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்களுடைய ஏரியாவில் அவைலபிள் இல்லை. இருக்கிற ஒரே ஃபைபர் வந்து பிஎஸ்என்எல் தான். ஸோ ஆப்ஷன் இல்லாதனால பிஎஸ்என்எல் ஃபைபர் நான் அப்ளை பண்ணி வாங்கினேன். இது எப்படி அப்ளை பண்ணேன், இது வந்து லோக்கல்லே ஒரு கான்ட்ராக்ட் கணக்காக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இது வேணும்னு சொல்லி சொன்னது, அவங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க ஆன்லைனில் ப்ரொசீஜர் முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்துடும், நாங்கள் உங்களுக்கு கேபிள் எல்லாம் இழுத்து கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் நேரடியாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் பிளான் டீட்டெயிலாம் கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க என்னென்ன பிளான் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. இதில் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணேன். தமிழ்நாடு சூஸ் பண்ணால் இப்போ கரண்டாக அவைலபிளாக இருக்க பிளான் வந்து காமிக்குது. 27 April வரைக்கும் ஒரு பிளான் இருக்குது. அது தமிழ்நாடு சர்க்கிளை சூஸ் பண்ணால் என்னென்ன பிளான் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. இதில் 8 பிளான் தற்போதைக்கு நியூ கனெக்ஷன் வாங்குறீன்னா அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வாங்கும் போதே 1 month பிளான் இல்லை, 6 month பிளான், 12 month பிளான் சொல்லி வாங்கலாம். நான் வாங்கினது 1 month பிளான் சொல்லி தான் வாங்கினேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் பில் சைக்கிள் எனக்கு வந்தால் நான் பே பண்ணிவிடுவேங்கிற மாதிரி வாங்கியிருக்கிறேன். இப்போ வாங்கியிருக்க பிளான் வந்து 399 ப்ளஸ் டேக்ஸோடு வரும். லேண்ட்லைன் அன்லிமிட்டெட் இன்கமிங் அவுட் கோயிங், 1000 GB மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அங்கே போய் எந்த காசும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் எந்த அமௌண்ட்டும் நான் பே பண்ணலை. அங்கே அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே லோக்கல் கான்ட்ராக்ட் வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டில் ஃபைபர் கேபிள் ஏற்கனவே அவங்களுடைய கேபிள் போகுது, அங்கேருந்து போல்லாம் நட்டு கேபிள் இழுத்து என்னுடைய வீடு வரைக்கும் கேபிளை ஜாயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 days எடுத்துக்கிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, கேட்டேன் என்ன இன்னும் என்னன்னு தெரில, லைன் எழுத்துட்டிங்களான்னு கேட்டதுக்கு, மோடம் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு நான் இன்னும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரல, உள்ள மோடத்துக்குள்ளே கன்ஃபியூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மோடம் வந்துருச்சு. என்ன மோடம் கொடுத்தாங்கன்னா, ஆப்டில் லிங்க் சிங்கிள் பேண்டு டுவெல் பேண்ட்னா உங்களுக்கு 5 GHz 2 GHz வரும், 2.5. எனக்கு கொடுத்துருக்கிறது 2.5 GHz. மோடத்துக்குள்ளே காசு வேணால் 2000 ரூபா நீங்கள் கழிச்சிக்கிட்டு நீங்கள் மோடம் வெளியே வாங்குறதா வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஆன்லைனில் இந்த மோடத்தை செக் பண்ணி பார்த்தேன், என்னுடைய காஸ்ட் வந்து 2800 ரூபா போட்டிருந்தது. ரெண்டாவது, நான் என்னுடைய வீட்டில் மேலேயும் கீழேயும் நான் ஃபைபர் அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணணுங்கிறதுனால 2 GHz எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணேன். என்ன டிஃப்ரெண்ட் 2 GHz 5 GHz? 5 GHz வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் ரேஞ்சு தான் கவர் பண்ணோம். 2 GHz வந்து 2.5 GHz வந்து லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இந்த மோடம் வந்து 300 MBPS வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த மோடத்தோட அவுட் பாக்ஸோட வியூ வந்து இது 3 வருஷம் அவங்க வாரண்டி கொடுத்தாங்க. அந்த மோடத்தில் கீழே ஸ்டிக்கரில் சீரியல் நம்பர் இருக்குது, பாக்ஸ்லேயும் சீரியல் நம்பர் இருக்குது. 300 MBPS வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. IP6 ரெடியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோடத்தில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம்னா 2 LAN போர்ட் இருக்குது, ஒரு டெஸ்க்டாப் ஒரு ப்ரிண்டர் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஒய்ஃபைல லேப்டாப்பு டேப்லெட்டு ஃபோனெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். 300 MBPS வரைக்கும் சப்போர்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க.
என்னுடைய வீட்டில் வந்து அவங்க 6 கோர் ஃபைபர் கேபிளை ரோட்லேருந்து என்னுடைய வீடு வரைக்கும் லே பண்ணி அதில் பாக்ஸுக்குள்ளே போட்டு ஒரு பேட்ச் கார்டு மட்டும் ஒரு ஃபைபரில் 6 கோரில் 1 கோர் மட்டும் என்னுடைய மோடத்துக்கு அவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மோடத்துக்கு எவ்வளோ காசு மொத்தம் வாங்கினாங்கன்னா 3500 ரூபாய் வாங்கினாங்க. கேட்டது எதுக்குன்னா மோடம் ப்ளஸ் நான் கேபிள்லாம் எடுத்துருக்கிறேன், இன்ஸ்டலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்துன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதே ஏர்டெல் மற்ற இது ஆக்ட் அந்த இதெல்லாம் எந்த காசும் வாங்காமல் அவங்க வந்து நம்ம அந்த அதாவது சம் அமௌண்ட்டு பே பண்ணால் 3-4 மந்த்ஸுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் அந்த ஆப்ஷன் அவைலபிள் இல்லை. இந்த மோடத்தில் அவங்க என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்ணுற கோர் போட்டு, அப்புறம் லேண்ட் நம்ம வீட்டில் லேண்ட்லைன் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணுற கோர் போட்டு, 2 லேண்ட் கேபிள் ப்ளஸ் பவர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் டிசி 1 ஆம்ப் கேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டனாக இருக்குது. இதுதான் என்னுடைய வீட்டில் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மோடம். இது எவ்வளோ ஸ்பீடு வருது, பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் எனக்கு பில் வந்துருச்சு, அதில் என்னென்ன டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, முழு டீட்டெயிலும் நம்ம அடுத்த இப்போ பார்ப்போம். ஸ்பீடை செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம். ஸ்பீடு வந்து எனக்கு நான் 30 Mbps பிளான் வாங்கியிருந்தேன். லேண்ட் கேபிள் கனெக்ட் இப்போ நான் ஒய்ஃபைல தான் இருக்கிறேன், இதே லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணால் 40 வரைக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் 30 தான் நமக்கு கொடுத்துருக்க கமிட்மெண்ட்டு, 30 Mbps வரும்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஸ்டேபிளாக ஓரளவு 27 ஒய்ஃபைலே எனக்கு மோடத்தில் அங்கே தள்ளி தூரத்தள்ளி தான் இருக்கிறேன், 27-28 அந்த ரேஞ்சில் எனக்கு கிடைக்குது. என்னுடைய இந்த 15 நாள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்போமாவது உங்களுக்கு டவுனாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா, எப்போமாவது நான் நைட் ஷிஃப்ட்டும் வேலை பார்ப்பேன், டே ஷிஃப்ட்லேயும் வேலை பார்த்துருக்கேன், எப்போமாவது 1 மினிட் மட்டும் சம்டைம் வந்து பேட் நெட்ஒர்க்னு அடிக்கும், ஆனால் வித்தின் 1 மினிட்டில் அந்த இஷ்யூ சரியாகிடுது. கண்டினியூஸாக ஸ்லோனஸ் இஷ்யூ நான் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. எனக்கு வந்து இதில் அவங்க வந்து இப்போ 30 Mbps சொல்லியிருந்தாங்க, ஆனால் இதில் வந்திருக்கிறது அப்லோடு வந்து 32, டவுன்லோடு வந்து 27. இதே நான் கேபிள் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக ரெண்டுமே எனக்கு 30-30 கிடைக்குது. ஓகே, இந்த பிளான் வந்து நீங்கள் 399 வாங்குறீங்க, இது லைஃப் டைமா அப்படின்னா இல்லை, 6 மாதம்தான். அதுவுமே அவங்க வெப்சைட்டில் அவங்க அப்ளை அந்த நம்ம பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் அப்ளை பண்ணும்போதே சொன்னாங்க, இது 6 மாதம் அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆயிரும்னு சொல்லி, வேறு பிளானுக்கு அப்கிரேட் ஆயிரும்ன்ட்டு. அந்த டீட்டெயிலை நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், உண்மையான்ட்டு அதுவும் அப்படி தான் போட்டிருக்காங்க. அதாவது 399 ப்ராட்பேண்ட் பிளான் வாங்கினதுலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 6 மந்த் கழித்து எக்ஸ்பயர் ஆயிரும் அந்த பேசிக் பிளான், அது அதுக்கப்புறம் ஃபைபர் பேசிக் பிளானுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 449 மாறும். ஸோ அதுக்கு அந்த அப்புறம் நம்ம நீங்கள் பிளான் பண்ணிக்கிடுங்க, முதல்ல என்னடா இவ்வளோ சொன்னாங்க அதுக்கப்புறம் கொடுக்குறாங்களேங்கிறது இல்லை. அந்த பிளானுக்கு மாறினதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த ஜிபி ஸ்பீடு எல்லாமே வேறு கொடுப்பாங்க. இப்போ தற்போதைக்கு கொடுத்துருக்குது 399க்குள்ளே பிளான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இந்த மாதிரி பிளான் மட்டும் தான் இருக்கானா, இன்னும் ஹை ஸ்பீடு பிளானும் இருக்குது. இதில் 4 காமிச்சேன், இன்னும் இதில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியம் பிளான்லாம் இருக்குது. 300 Mbps பிஎஸ்என்எல்லும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏர்டெல் ஜியோ மட்டும் இல்லை, ஆக்ட் மட்டும் இல்லை, இவங்களும் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சம் அந்த ஹாட்ஸ் டிஸ்னி ஹாட் ஸ்டார் ப்ரீமியம் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க சம் அடிஷ்னல் பிளான் வாங்கும்போது. எனக்கு பில் வந்துட்டுன்னு சொன்னேன், அந்த பில்லில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். நான் ஜனவரி மந்தில் லாஸ்ட்டில் தான் 26 அப்புறம் தான் போய் அப்ளை பண்ணேன். ஸோ ஒரு 4 டேஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவங்க யூசேஜ் சார்ஜ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாதம் வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் அதாவது அட்வான்ஸ் கணக்காக ஒரு 500 ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டீட்டெயில் மட்டும் 5 பக்கத்துக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன. மாத கட்டணம் இந்த மாதம் நான் ஒரு 4 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம், 38 ருபீஸ் வந்திருக்குது. ஒன் டைம் சார்ஜஸ் மட்டும் 1500 ரூபா போட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் 1500 ரூபா போட்டுட்டு 1038 ரூபா கழிச்சிட்டாங்க, 1000 ரூபா ப்ளஸ் ஏற்கனவே இந்த மாதத்துக்குள்ள கட்டணத்தையும் கழிச்சிட்டாங்க. டோட்டல் இந்த மாதம் நான் கட்ட போகிறது வெறும் 500 ரூபா மட்டும்தான் கட்ட போகிறேன். வேறு என்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் பிஎஸ்என்எல் வெப்சைட்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் பே அமேசான் பே எந்த இதுலேயும் ஆன்லைன் வழியாக உங்கள் மொபைல் ஏரியா கோட் ப்ளஸ் மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிட்டு பில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகுது, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். டீட்டெயில் ஆஃப் கரண்ட் சார்ஜஸ் இந்த மாதம் வந்து எனக்கு ஆன்லைன் பில் வந்திருக்கனால அதுக்கும் 10 ரூபா, கோக்ரீன் வந்து 10 மந்த்துக்கு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் 3 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் வந்து டேட்டா யூசேஜுக்கு 534 ப்ளஸ்
ஒன் டைம் சார்ஜஸ் லேண்ட்லைனுக்கு டேட்டாவுக்கு 1000 ரூபாவும் லேண்ட்லைனுக்கு 500 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அதுமாரி டிஸ்கவுண்ட் வந்து 1000 ரூபாய்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வெறும் பில்லு 500 ரூபா தான் அந்த மாதம் வந்திருக்குது. தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதை பாரத் ஃபைபர் இந்த மாதம் நான் 29ஆம் தேதியிலேருந்து 30, 29, 30, 31 மூணு நாள் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு 38 ரூபா போட்டிருக்காங்க. இன்ஸ்டலேஷன் சார்ஜ் வந்து 500 ரூபா, பிளான் டெபாசிட் 500 ரூபா, மொத்தம் 1000 ரூபா கழிச்சிருக்கிறது வந்து ஃபைபர் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் 500 ரூபா கழிச்சிட்டாங்க. பில்லு வந்திருக்கிற அந்த அமௌண்ட்லேயும் ஒரு 90% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்ட்டு 34 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 534 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பிளான் வந்து 300 MBPS, டெல் வந்து 1000 GB, அதுக்கப்புறம் 2 MBPS வாய்ஸ் வந்து அன்லிமிட்டடாக தருவதாக கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் சார்ஜஸ் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, நெட்டு வந்து டேட்டா இதில் ப்ராட்பேண்ட் வந்து டேட்டா இதில் யூஸ் பண்ணது வெறும் 6 GB தான், மூணு நாள் தான் யூஸ் பண்ணேன். நைட் டைம் 2 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் யூஸ் பண்ணது வெறும் 0.9 GB தான், 100 MB கூட கிடையாது, லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த 3 டேஸும் நான் யூஸ் பண்ணது 6 GB தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 1000 GB கொடுக்காங்க, நான் 30 டேஸ் யூஸ் பண்ணால் கூட எனக்கு 200 GB கூட தாண்டாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் டைம் சார்ஜஸ் வந்து ஃபைபருக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் அந்த லேண்ட்லைன் சார்ஜஸ்க்கு 500 ரூபா கொடுத்து மைனஸ் பண்ணிட்டாங்க. லேண்ட்லைன் சார்ஜஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸை மைனஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சார்ஜஸ்னு எல்லாமே போட்டு இப்போ ஆஃபரில் போயிருக்கிறதுனால வெறும் 500 ரூபா மட்டும் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி வருது. மற்ற எல்லா அமௌண்ட்டுமே அவங்க கழிச்சுக்கிட்டாங்க. தெளிவாக பில்லில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் சும்மா அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ்ன்னு போடாமல் தெளிவாக என்னென்ன அவங்க நமக்கு சார்ஜஸ்ன்னு வசூல் பண்ணுறாங்க, அது எதை டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க, ஃபுல் டீட்டெயிலுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபைபர் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலில் வீடியோலாம் அப்லோட் பண்ணேன். எனக்கு வந்து 1 hour 2 hours ஆகும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 10 மினிட்ஸ் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன்னா வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு வீடியோ ஆன்லைனில் அப்லோட் ஆயிடுது. ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபீட்பேக் ஓகே. நீங்களும் உங்கள் பகுதியில் ஏர்டெல் ஜியோ அந்த ஆப்ஷன் இல்லைன்னா லோக்கலில் இருக்கிற பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி ஃபைபர் அப்ளை பண்ணி பயன்பெறதுக்கு என்னுடைய இந்த காணொளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.